நேற்றைய தினம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு பிப்ரவரி 14 தேதி சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிஏஏ சட்டத்தை கண்டித்து இந்திய தேசத்தின் நலன்முள்ள அக்கறை கொண்ட அத்துணை மக்களும் மக்கள் எழுச்சியாக போராடினார்கள் சிஏஏ சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று. ஆனால் இந்த ஏபிஎஸ் யூபிஎஸ்ஸுடைய இந்த தமிழக அரசாங்கம் நாங்கள் ஏபிஎஸ் யூபிஎஸ் என்கக்கூடிய பேரில் தாங்கிய ஆர்எஸ்எஸ் என்றக்கூடிய ஒரு விஷயத்தை பறைசாட்டியிருக்கிறார்கள். காவல்துறையை ஏவிவிட்டு இந்த வண்ணார்பேட்டையில் நடந்த இந்த மக்கள் ஜனநாயகத்துக்குட்பட்ட போராட்டத்தை காவல்துறையின் அதிகாரத்தை அதிக துஷ்பிரயோகம் பண்ணி பெண்களை லத்தி சார்ஜ் செய்திருக்கிறார்கள். பெண்களின் இரு ஆசன பகுதியிலும் பெண்களின் மார்பு பகுதியிலும் லத்தியால் அடித்தும் ரத்தியால் குத்தியும் அவளை ஒரு நிரந்தர ஊனமுடையவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அதை கண்டித்து நேற்றைய தினம் இரவு முழுவதும் தமிழகம் முழுவதும் ஸ்தம்பித்து போன வரலாறு இந்திய தேசத்தை அறிந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது இப்பவும் இன்றைய பிப்ரவரி 15 தொடர்ந்து அந்த வண்ணாரப்பேட்டையில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தின் நலம் உள்ள அத்துணை மக்களும் வந்து கலந்திருக்கிறார்கள். தமிழ் தேசம் காக்கக்கூடிய அத்துணை மக்களும் வந்து கலந்து இந்த ஏபிஎஸ் யூபிஎஸ்ஸுடைய விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையின் அத்துமீறலுக்கு கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏபிஎஸ் யூபிஎஸ் இந்த எடப்பாடி அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவரடி இல்லை என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டுமானால் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொடரில் சிஏஏயை எதிர்த்து ஒரு தீர்மானம் நீங்கள் ஏற்றினால்தான் நீங்கள் உண்மையான தமிழனாக இருப்பீர்கள். தமிழர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பை பெறுவீர்கள். இல்லை என்றால் இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தொடரில் நீங்கள் சிஏஏக்கு எதிராக நீங்கள் தீர்மானத்தை ஏற்றவில்லை என்றால் நீங்கள் தமிழின துரோகிகள் என்று ஒட்டுமொத்த மக்களால் தீர்மானிக்கப்படுவீர்கள். ஆகையால் மீண்டும் நான் கூறிக்கொள்கிறேன், இந்த சிஏஏ எதிர்த்து நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் எதிர்ப்பு தீர்மானத்தை ஏற்றி உங்களுடைய சுய கௌரவத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். தமிழ தேசிய தமிழ் மக்களின் தன்மானத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாத்து கொள்ளுங்கள்.